உதயநிதி, ஜெகன்மோகன், கேடிஆர் யார் பெஸ்ட், பிரசாந்த் கிஷோர் நறுக்கு பதில், இது லிஸ்ட்லே இல்லையே. லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளில் யார் பெஸ்ட் என்ற கேள்விக்கு முன்னாள் தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அளித்த பதில் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நமது நாட்டில் இன்னும் சில மாதங்களில் லோக்சபா தேர்தல் நடக்கும் நிலையில் அதற்கு தேவையான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் மேற்கொண்டு வருகிறது. தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக உள்ளது. இதற்கிடையில் முன்னாள் தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பல கேள்விகளுக்கு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது இளம் அரசியல் தலைவர்கள் குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் கவனிக்க வைப்பதாக இருக்கிறது. யார் பெஸ்ட், அதாவது அகிலேஷ் யாதவ், ஆதித்ய தாக்கரே, சிராக் பாஸ்வான், கேடிஆர், ஜெகன்மோகன் ரெட்டி, ராகவ் சாதா, உமர் அப்துல்லா, உதயநிதி ஸ்டாலின், அபிஷேக் பானர்ஜி இவர்களில் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் யாரை தெரிவு செய்வீர்கள் என்ற கேள்விக்கு பிரசாந்த் கிஷோர், இவர்கள் அனைவரும் அரசியலுக்கு திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டவர்கள், எனவே இவர்கள் யாரும் இல்லை என்று பதிலளித்தார். வேறு யாரை நீங்கள் தெரிவு செய்வீர்கள் என்ற கேள்விக்கு அவர், என்னால் ஒருவரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் பில்கேட்ஸ் சொன்ன ஒன்றை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை அவரிடம், உங்களுக்கு பிறகு யார் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக வருவார் என நினைக்கிறீர்கள் என்று கேட்டனர். அதற்கு பில்கேட்ஸ் சொன்னார், யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பதிலாக வரப்போகும் நபர் இப்போது பிஸ்னஸில் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர் பிஸ்னஸில் இருந்திருந்தால் இப்போதே நான் உலகில் பெரிய பணக்காரனாக இருந்திருக்க மாட்டேன் என்றார். இன்று அரசியல் இல்லாத ஒருவருக்கு வரும் காலத்தில் நல்ல வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் அது யாருக்கு என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தினசரி 12 மணி நேரம் அரசியலில் செலவிட முடிந்தது, அவரிடம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டம் இருந்தாலே போதும், யாராக இருந்தாலும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறேன் என்றார். தொடர்ந்து ஸ்டாலின், மம்தா, கெஜ்ரிவால், ஜெகன், உத்தவ், நிதேஷ் மற்றும் அம்ரீந்தர் ஆகிய தலைவர்கள் செய்த பிரச்சாரங்களில் எது மிகவும் கடினமானது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், 2017 பஞ்சாபில் பிரச்சாரம் செய்தது மிகவும் கடினமாக இருந்தது, ஏனெனில் அப்போது தேர்தல் சமீபத்தில் ஆம் ஆத்மி ஒரு வளரும் சக்தியாக இருந்தது, அவர்களுக்கு சமாளிப்பது கடினமாக ஒன்றாக இருந்தது என்றார். அடையாள அரசியல் அல்லது மக்கள் நலன் இவற்றில் எது வலிமையான தேர்தல் ஆகிதம் என கேள்விக்கு அவர் கூறியதாவது, மக்கள் நலன் தான் முக்கியம், உங்களுக்கு எவ்வளவு வலிமையான அடையாளம் இருந்தாலும் சரி மக்கள் நலன் இல்லை என்றால் சொல் வெல்ல முடியாது, உங்கள் அடையாளம் கொஞ்சம் வாக்குகளை பெற்றுத்தருமே தவிர வெற்றியை பெற்றுத்தராது என்று அவர் தெரிவித்தார்.